ஹே காய்ஸ், நேற்று நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம். அது வந்து லைட்டாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து வேற ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு யோசிக்கும் போது ஸ்கிரிப்ட் வந்து யோசித்தோம். அது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போது நேற்று ஆக்சுவலி ஒரு ஃபுட் சேலஞ்ச் அவன்கிட்ட சொன்னேன், பட் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னொரு வாட்டி கேட்டு பார்ப்போம். ஏய், அந்த ஃபுட் சேலஞ்சே பண்ணலாம்டா. ஹே ஹாய் காய்ஸ், ஃபுட் சேலஞ்ச். என்ன கேம் சொல்றேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் தான் ஆட போகிறோம். ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ண போகிறோம்னா, உனக்கான தேவையான 5 இன்க்ரீடியன்ஸ் நான் சூஸ் பண்ணுவேன், எனக்கு தேவையான 5 இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணி வச்சுக்கோ, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ நீ சூஸ் பண்ணதுலேருந்து நான் அதாவது ரெண்டு சூஸ் பண்ணுவேன், எடுக்கணும். நான் ரெண்டு எடுப்பேன், நான் சூஸ் பண்ணதுல ரெண்டு எடுத்துக்கோ. ஓகே. ஸோ இதுதான் நம்ம சமைக்க போகிறோம். ஓகேவா? அந்த ரெண்டு சூஸ் பண்ணதில் ஒன்று இஷ்டப்படி நீ சமைக்கலாம், இன்னொன்று ஒன்று இருக்குது பார்த்தியா, அதை எப்படி சமைக்க போகிறோன்றது தான் மேட்ரு. அதில் தான் ஒரு சேலஞ்ச் இருக்குது, அது என்னன்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன சேலஞ்ச்னா, இந்த ஏதாவது ஒரு டிஷ் வந்து சொல்றோம்ல, நம்ம சொல்லிடணும் இதான் என் மெயின் டிஷ் அப்படின்னு. ஓகேவா? அதை வந்து ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க கடைசியா, சாப்பிட்டு பார்த்து யார் வின்னர்னு சொல்லுவாங்க. அது சொல்றேன் யாருன்னு. ஓகேவா? இப்ப நம்ம போய் ஃபர்ஸ்ட் சமைக்கிற வேலையை பார்ப்போம். சாரி, இன்கிரீடியன்ட் சூஸ் பண்ணுவாங்க. கமான். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கிச்சன் வந்துட்டோம், இன்க்ரீடியன்ஸ் எடுக்க போகிறோம். ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், மெயின் டிஷ் பண்ணுறோம்ல, நான் சொன்னல ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெயினாக ஜட்ஜிங் போகணும், அதுக்கு 10 points. ஸோ இன்னொரு டிஷ்க்கு வந்து 5 points. ஓகே. ஓகேவா? ஸோ இதில் தோக்குறவங்களுக்கு, அதாவது மெயின் டிஷ்ல தோக்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. அது என்னன்னு வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க, நான் சொல்கிறேன். என்னது சொல்கிறேன், இன்க்ரீடியன்ஸ் எடுப்போம். ஹே காய்ஸ், ஸோ இப்போ நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் எடுக்க வந்திருக்கேன். தோ ஸ்டிக்கி நோட் இருக்குது, இதில் நான் சூஸ் பண்ணி எழுத போகிறேன், எழுதிட்டு நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ என்ன சூஸ் பண்ணலாம், ஏதாவது கஷ்டமாக சூஸ் பண்ணலாம். டன். ஸோ நான் வந்து இங்கே சூஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவன் தான் போகிறான். இந்தா பண்ண, அதெல்லாம் சொல்ல முடியாது. 5 இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க, இதில் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது சூஸ் பண்ணுறேன், பிரெட்டு. ஓகே, எழுதிப்போம். என்ன பண்ணலாம், அவர் நல்லா சமைப்பாங்க, என்ன சூஸ் பண்ணுறது. ஓகே, டன். இப்போது எல்லாம் எடுத்து எடுத்தாச்சு, இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதில் வச்சுட்டேன். ஓகே, நான் போயிட்டு என்னோட இன்க்ரீடியன்ஸை சொல்லிட்டு, ஐ மீன் இதுலேருந்து குழுக்கள் முறையில் தேர்ந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுல் தேர்னே எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நம்ம 90s கிட்ஸ்க்குலாம் கை தான் பவுல், அதனால் நம்ம கையிலேயே குலுக்கி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நானா நீயா? நீ எடுத்துரு. நீ தானே ரூல் சொன்ன, நீ எடுப்பா. சரி, ஓகே, இது எனக்கு தானே? ஆமா. அப்ப நீ ஒரு என்னன்னு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், எடுத்துட்டியா ரெண்டுமே? ஓகே, சரி, இப்போ நான் எடுத்ததை திறக்கலாமா? நான் ஓபன் பண்ணி பார்த்துக்கறேன், நீ ஓபன் பண்ணி பார்த்து. ஓகே, இதுல நீ மாட்டியா? ஏய், ஒரே இன்கிரிடியன்ட் எழுதி இருக்கோம் போல. ஓகே, நான் தான் இந்த சேலஞ்சில் வின்னு, எனக்கு தெரிஞ்சிச்சு ரிசல்ட். உனக்கு ஈஸியாக தான் வந்திருக்கா. சரி சரி, எனக்கு என்ன வந்து நான் சொல்லிட்டா சொல்லு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மைலோ வந்திருக்கு, இன்னொன்னு வந்து மஷ்ரூம் வந்திருக்கு. சரி, ஓகே, நான் வந்து நீ சொல்லு என்ன இருக்கு, நான் மெயின் டிஷ் சொல்றேன். எனக்கு லேஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மைலோ வந்திருக்கு. ஏய், சா சேம் இப்போ அதுல தான் நம்ம சவாலே. என்ன
சரி நீ ஃபர்ஸ்ட் எது உன் மெயின் டிஷ் சொல்லு. நான் வந்து மெயின் டிஷ் வந்து என்ன என்ன மஷ்ரூம் செஞ்சிருவாளே. சரி என்னோட மெயின் டிஷ் வந்து மைலோ. ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல அதிகமாட்டேன். நீ தோத்து போயிருவாடா அப்புறம் அழுவ. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. என்ன சொல்லுவாச்சன். ஓகே மேடம், இப்போ வந்து பெப்பர் மஷ்ரூம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு எப்படி வருதுன்னு பாப்போம். ஏய் அடுப்பு ஓகே சட்டில போய் உட்காந்துருப்பேன். ஓ நோ மஷ்ரூம் ரெடியா? ஏய் என்ன பண்ண போறீங்க? நான் பண்ண போறேன் சாட்டே. சாட்டேவா? இதுதாங்க சாட்டே. பண்ணுமா சாட்டேவை? பல்லு கூசுது. சாட்டே வேணாம். ஓகே இவங்களோட பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆயிருக்கு. அதை இப்போ வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஓகே பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. எங்களோட மெயின் டிஷ் ரெடி, பெப்பர் மஷ்ரூம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து மைலோ செய்ய போறாரு. குரங்கு வித்தெல்லாம் பண்ண கூடாது. போருமே போருமே சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சீஸ் மைலோ சாண்ட்விச். இந்த உலகத்திலே ஒண்ணுமே யோசிக்கமா. ஐயோ ஜட்ஜ் ஐம் ரெடி. சாரி கரையில வாசனை வருது. மஷ்ரூம் தான் நினைக்கிறேன். அது வயிறு. இது வந்து சின்ன பசங்களுக்கு. நீங்க ஸ்நாக்ஸா தரலாம் ஈவினிங்ல. அத ஃபர்ஸ்ட் நீயே கொஞ்சம் சாப்பிட்டு பாருனா. நான் சாப்பிடுவேன். நல்லாதான் இருக்கும். ஜட்ஜ் குடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுமதே சாப்பிடணும் போல இருக்குன்னா. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியல. இட்டாலியன் ஸ்டைல் டிஷ் இது பேரு. மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. இத வந்து இப்ப டோஸ்ட் பண்ண போறோம்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ், யூரோப்பியன்ஸ் அண்ட் சைனீஸ் இவங்க மாதிரி அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம திங்கிங் எப்பயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் லெவலில் இருப்போம். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயாம் தான் கண்டுபிடிச்சது. இதை இப்போ எடுத்து இருக்கு, நல்லாதான் இருக்கும்மா, டேஸ்ட் பண்ணாதானே தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு. ஐயோ எனக்கு க்ளவுஸ் வாங்கணும். ஓகே இப்போ என்னோட ஒரு டிஷ் ரெடி. இதோட சைடில் வந்து இப்போ ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பெப்பர் மஷ்ரூம், இது வந்து அவங்களோட என்னது டிஷ் நேம், மைலோ கிரில்ட் சாண்ட்விச். மைலோ கிரில்ட் சாண்ட்விச் அண்ட் வித் மைலோ மில்க் ஷேக். ஓகே ஸோ இதுதான் நாங்கள் ரெண்டு செஞ்ச மெயின் டிஷ்ஷஸ். இப்போ செகண்ட் டிஷ் செய்யும் போது ஒரு இன்ட்ரன்ஸ் சொன்னல, சாரி இன்ட்ரன்ஸில் ஒரு சேலஞ்சுன்னு சொன்னல.